11th standard physics unit 2 kinematics உங்களுக்கு book bagல இருக்கக்கூடிய 7th numerical problemோட solution தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 7th question பாத்தீங்கன்னா the following graph represents velocity time graph. Identify what kind of motion of particles undergoes in each graph. So உங்களுக்கு 4 types of graph கொடுத்திருக்காங்க. இந்த graphல இருந்து நம்ம இந்த லைன் ரெட் கலர் லைன் போட்டிருக்காங்களே அது என்ன டைப் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபை நம்ம நோட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் டைம், ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில தான் உங்களுக்கு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம போட்டிருக்கிற அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஆரிஜின்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாயிண்ட்டை நோட் பண்ணாலுமே டைம் உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் வெலாசிட்டி உங்களுக்கு என்ன ஆகுது, வேரி ஆகுது. ஸோ அதனால தான் அந்த கிராஃப் ஸ்ட்ரைட் லைனாக இப்படி மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா, ஆக்சிலரேஷன்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வெலாசிட்டியோட வேல்யூவும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, டைமோட வேல்யூவும் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. கான்ஸ்டன்ட் வேல்யூவாக உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதோட வேல்யூ என்ன ஆகுது, உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வேரி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் ஆக்சிலரேஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட். செகண்ட் கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் இடையில தான் கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. இது ஆரிஜின் வந்து என்னது உங்களுக்கு ஓ. ரைட், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப் லைன் வந்து இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா டைம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. 1, 2, 3, 4, 5 கண்டினியூஸாக வேரி ஆகிட்டே இருக்குது. ஆனால் வேல்யூ அதாவது வியோட வேல்யூ வேரி ஆகவே இல்லை. இப்போது சப்போஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக இது 5 வச்சுக்கோங்களேன், அப்போது டைம் 1 இருக்கும் போது வேல்யூ 5 தான், டைம் 2 இருக்கும் போதும் வேல்யூ வந்து உங்களுக்கு 5. ஸோ எந்த இடத்துல வேல்யூ பார்த்தாலும் 5 வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகலவே இல்லை, சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது உங்களுக்கு 5 இருக்கிறதுனால இந்த கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா வெலாசிட்டி இஸ் அ கான்ஸ்டன்ட். டைம் என்ன ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு, வேரி ஆகிக்கிட்டே இருக்குது, பட் வெலாசிட்டி என்னாகவே இல்லை, சேஞ்ச் ஆகவே இல்லை. அதுதான் இந்த கிராஃப் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கிராஃப் பார்க்க போகிறோம். டைமுக்கும் வெலாசிட்டிக்கு இடையில தான் கிராஃப் ஃபிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபும் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஃபில் ஆரிஜின்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் கிராஃபில் ஆரிஜினை விட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூவிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது 0 அப்படின்னா இங்கே இடையில 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது 2 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து என்னவாக தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கணும். பட் எதை விட கிரேட்டராக இருக்குது, ஃபஸ்ட்டு கிராஃபை விட கிரேட்டராக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஃப் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இதில் அப்படி கிடையாது, 2 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் பட் கிரேட்டர் தென் ஏ ஃபஸ்ட்டு கிராஃப் அப்படின்னு ரைட் பண்ணணும். பட் கிரேட்டர் தென் த ஃபஸ்ட்டு கிராஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி, இதுலேயும் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இடையில தான் கிராஃப் பிளாட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் கர்வ்டு லைன்ஸாக இருக்குது. ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் மட்டுமே நம்ம அதை என்னென்ன எழுதுவாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதுவாங்க. கர்வ்டு லைனாக இருந்துச்சு அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் இல்லை, வேரியபிள். ஸோ அப்போது ஆக்சலரேஷனோட வேல்யூ எப்படி இருக்குது உங்களுக்கு, வேரியபிள் அப்படின்னு ரைட் பண்ணோம். ஸோ இந்த சமம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 8th சமோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.